ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. சிவி சண்முகம் அப்பப்போ பல அரிய கருத்துக்களை சொல்லுவார். அதுவும் கூட வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் விழிப்போடு பேசுவது அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லியிருப்போம். அப்படி சமயங்களை வந்து உண்மையாகவும் சொல்லிடுறார். குழந்தைங்க எப்பவுமே உண்மை பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையும் சொல்லியிருக்கா. அப்படி என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் மட்டும் கிளம்பி போகிறார் அப்படி ஏதோ பேட்டியை கொடுத்துட்டு ஒரு ரிப்போர்ட் போய் சார் உங்களுக்கு மாநில பொறுப்பு கொடுக்கணும் ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படிங்கிற மாநில பொறுப்பாவது ஒன்றாவது இருக்கிற பொறுப்பு இப்போ இது பொறுப்புக்கே ஒரு வேலையுமே கிடையாது இதில் மாநில பொறுப்பா அப்படின்னு இருக்கு. அப்படி எவ்வளோ நல்ல மனுஷன் பார்த்தீங்களா. அவ்வளோ அவ்வளோ வெகுளியாக வெள்ளங்கியாக இருப்பவரை தான் டிடி விஜயநகரன் மிகவும் கேவலமான சொல்லாடல்களில் உபயோகித்தார். அதுக்குமே சிவி சண்முகம் திருப்பி ரிவீட் அடித்தார் அப்படிங்கிறத நம்ம பழங்காலத்தில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா இப்படியான நபர்கள் தான் அதிமுக. ஏன்னா அவர்களுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு ஒன்று கிடையாது, கோட்பாடு அப்படின்னு ஒன்று கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வெள்ளந்தி வெகுளி அப்பாவி இந்த மாதிரி மட்டுமே இதற்காகவே ஒரு கட்சி இப்படி இதுவே வாழையடி வாழையாக இருந்துகிட்டே வர்றாங்க. என்னென்னா மாநில பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமியும் ஓப்பனிங் சொல்கிறதையும் தைரியமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து சிவி சண்முகத்துக்கு தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் விழுதுகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். சரி சோக்குள்ள போவோம். இது சொல்றதை சொல்லிட்டோம் சோ. ஒளிப்பதிவாளர் சந்திப்புடன் நான் சிவகுமார். நான் உங்கள் கார்த்திக். அடுத்த சென்ட்ரல் எலெக்ஷன் 2024 நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது 2039 தேர்தல் தான். ஏன்னா 2039 பாஜகவை யார் வீழ்த்துவார்கள் அப்படிங்கிறத நோக்கி தான் நாம் விவாத மேடை எல்லாமே நடத்தணும். ஏன்னா அடுத்த 3 தேர்தல் பற்றி நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறப்போ பிரசாந்த் கிஷோர் தூதுவன் வருவான் மாறி பொழியும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸோட கடந்த ஒரு வார காலமாக மீட்டிங் ஐ டோன்ட் லைக் மீட்டிங் பட் மீட்டிங் அவாய்ட் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி பேசிகிட்டே இருந்தாப்பில் திக்விஜய் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய கட்சி அதனால எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது ஆனாலும் நாங்கள் திறந்த மனதுடன் இருக்கிறோம். பிரசாந்த் கிஷோரை சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத 7 சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் சேர்த்தா என்னாகும் சேர்க்காட்ட என்னாகும் அதாவது பிரசாந்த் கிஷோர் சேர்த்தா என்னாகும் என்ன ஆகாது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொல்கிற 15 கணக்கு பார்த்தா காங்கிரஸ் இருக்குமா இல்லையாங்கிற மாதிரியான சந்தேகங்கள் தான் வருது. அதனால் 7 இந்த இப்போ 7 அமாவாசைக்காக காத்திருக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அவங்களும் சோழி உருட்டி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 4 தொடர்ச்சியாக பிரசாந்த் கிஷோர் அந்த ஆலோசனைகளே பங்கெடுத்து கொண்டிருந்தார். கட்சியிலே சேராத ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 4 ஆலோசனை கூப்பிட்டு பண்ண முதல் கட்சி சோனியா காந்தி கட்சியாகத்தான் இருக்கும். இத்தனைக்கும் வந்து அதிகாரப்பூர்வமாக அவர் தான் அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் தேர்தல் ஆலோசகர் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளுமே கிடையாது. பிஜேபி எம்பி வெஸ்ட் பெங்கால் எம்பி ஒருத்தர் சொல்லிக்க அப்படி பிரசாந்த் கிஷோர் எல்லா கட்சியிலும் இருந்துட்டு வந்திருக்காருங்க. நிதிஷ்குமார் கட்சியில் இருந்திருக்காரு, திரிணாமுல் காங்கிரஸில் இருந்திருக்காரு, எல்லா கட்சியிலும் இருந்திருக்காரு, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு போகிறாரு. இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் ஏகப்பட்ட ஐடியாக்களை அள்ளி தெளிச்சிருக்கா. அப்படி பிபிடிகளை அள்ளி தெளித்து வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் காங்கிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்னென்னா வந்து கட்சித் தலைவராக சோனியா காந்தி, பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி, பொதுச் செயலாளராக பிரியங்கா, அதுக்கப்புறமேல் காந்தி குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் துணைத்தலைவராக இருக்கலாம். இதுக்கு மேலே என்ன போஸ்ட் இருக்கு? எல்லா போஸ்டையும் தான் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் ஆள் இல்லைங்க. காந்தி குடும்பத்தில் இல்லாதவர் வடோதரா, பிரியங்கா ஹஸ்பண்டு கொடுக்க போகிறாங்க. ராபர்ட் வடோதரா, ஓ அவர் அந்த குடும்பத்தில் இல்லையோ, சரி அவருக்கு அந்த மாதிரி. அதுக்கப்புறமேல வந்து காங்கிரஸ் அதாவது நேரு குடும்பத்திலே இல்லாத ஒருத்தர் தலைவராக இருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கா. அப்படி அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. என்னென்னா வந்து தேசிய அளவிலான ஒரு போராட்டத்தை வந்து காங்கிரஸ் கட்சி நடத்தி ரொம்ப காலமாச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் தேசிய அளவிலான ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டோ ஒரு இயக்கமோ ஒரு பாத யாத்திரையோ நடத்தியிருக்கணும் அப்படிங்கிறப்ப நல்ல விஷயமா தானே இருக்குது. சரி கடைசியாக எப்போ நடத்துகிறாங்கிறப்ப அதையும் சொல்லியிருக்காங்க. ராஜீவ்காந்தி இருந்தப்ப ஒரு பாத யாத்திரை நடத்திருக்காராம், அதுக்கு பிறகு காங்கிரஸ் தேசிய அளவில் ஒரு பெரிய இயக்கமே நடத்தவில்லை அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராஜீவ்காந்தி செத்தே ராஜீவ்காந்தி இறந்தே 30 ஆயிடுச்சு. இந்த இப்போ இவங்கெல்லாம் போய் 7 தமிழர்கள் விடுதலையெல்லாம் இருக்குது. 30 ஒரு கட்சி வந்து தேசிய அளவில் எந்த விதமான இயக்கமும் குறைந்தபட்சம் கம்யூனிஸ்ட் கட்சியாவது ஒரு தொழிற்சங்கம்லாம் வச்சு பாரத் பந்த் இதெல்லாம் நடத்துவாங்க. இப்போ சமீபத்தில் கூட நடத்தினதை பார்த்தோம் வந்து. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு 10 ஆட்சியில் இருந்துட்டாங்க, அப்பயும் ஒன்றும் பண்ணல. ஆட்சியில் இல்லாத 8 ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறத படிக்கிறப்பயே திகிர் திகிர்னு தான் இருக்குது. நாங்கள் போன வாரம் உப்பு சத்தியாகிரகம் போனோமே, நீங்கள் பார்க்கல? அது பார்த்தாங்க வந்து. பட் உப்பு சத்தியாகிரகம் போனதை வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டவங்க பார்க்கல.
அதனால ஒன்று நீங்கள் சுக்கி கேட்ட முதல் கேள்விக்கான பதில் இருக்குல்ல, பிரசாந்த் கிஷோர் சேர்த்தா நாங்கள் சேர்க்கலாம்னா என்ன ஆகணும், பிரசாந்த் கிஷோர் சேர்த்தாலும் சேர்க்கலாம் என்ன பண்ணுவோம், அவரோட ஒரு ஓட்டை போடுவா அப்படி, நம்ம ஃபேமிலியில் ஒரு 10 பேர் இருந்தால் ஒரு 10 ஓட்டை போடுவா அப்படி, இப்படி தேசிய அளவில் எதையுமே பண்ணாமல் ஒரு கட்சி அது பாட்டுக்கு தானாக இருக்கும். கூப்பிட்டு இந்த என்ன பண்ணதும் கல்வியா செல்வம் வீரமால வந்து யானை வந்து இவங்க கேஆர்ஜியாக்கு மாலை போட்டு ராணியாக்கமில்ல, அது மாதிரி ஏதாவது ஆனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருந்தா என்ன ஆகுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, பிரசாந்த் கிஷோரை சேர்த்தா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே சேர்த்துற வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, திமுகவில் சரத்குமாரெல்லாம் உடனே சேர்த்து உறுப்பினர் கார்டு கொடுத்து அடுத்த நாளே வந்து எம்பி போஸ்டிங்லாம் கொடுத்தாங்க, எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது, இதுலேயே வந்து செந்திலே வந்து அப்படி தானே சேர்ந்தா அப்படி பிஜேபியில் இப்படி எல்லாமே நடக்கக்கூடிய இதில் பிரசாந்த் கிஷோரை சேர்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க. ஒருவேளை வந்து எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்தோம்னா அந்த இதெல்லாம் போடுவாங்களே திண்டெல்லாம் கூடுதல் அவர் தலகாணி போட வேண்டியிருக்கும், அது எதுக்கு, அது ஒரு செலவு மிச்சம், தப்பி தவறி கட்சி கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அதுதான் முக்கியமான பிரச்சனை. திண்டு போடுறதோ இல்லை அந்த 600 ஸ்லைடில் 2 ஸ்லைடு பார்க்குறப்பவே ஒட்டுமொத்த மூத்த சீனியர்களும் கொட்டாய் விட்டதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிரசாந்த் கிஷோர் சேர்த்தா ஒருவேளை ஜெயிச்சிட்டா யார் போய் தினமும் பார்லிமெண்ட் போகிறது, தினமும் யார் பேசுறது, நாங்கள் பேசாமல் தோத்தமா இட்டாலியில் போய் ட்ரிப்பு போனோமா நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா நீ பாட்டுக்கு என்ன ஜெயிக்கிற ஐடியா கொடுக்குறோம் கிட்ட நான் கேட்டேனா, நாங்களே டுபாக்கூர் ஹோட்டல்னு பேர் வச்சு தான் இந்த கம்பெனி நடத்திக்கிட்டு வரோங்கிற மாதிரி தான் தலைவர் இப்போது இல்லை, ஆனால் நான் தான் இன்ட்ரீம் தலைவர் அப்படின்னு சோனியா காந்தி வர்றது என்ன, திருப்பி ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறது என்ன, அம்மா அம்மா நீங்கள் தான் இருக்கணும் மறுபடியும் இவங்க சொல்கிறது என்னன்ட்டு இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப மாசமாக இந்த வடையில் ஒரு நூல் இருக்கலாம், ஒரு பட்டு சேலையே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு நூல் பிடிச்ச வடையை தான் காங்கிரஸ் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. தெரியல அது எங்கே போய் முடியும். மனித மலத்தை மனிதர்களே அள்ளும் கொடுமைகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி நிறைய பேர் விஷவாயு தாக்கி இறப்பது அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்கிறது. கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு டேட்டாவில் பார்த்தோம்னா, அதாவது இந்திய எல்லையில் போரின் காரணமாக உயிரிழந்த அல்லது அண்டை நாட்டோடு நடைபெற்ற மோதலின் காரணமாக உயிரிழந்த இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரியான கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை அதிகம். பழனிக்குமான் ஒரு புகைப்பட கலைஞர் அதை மட்டுமே வைத்து தொடர்ச்சியாக புகைப்படம் எடுத்துக் கொண்டார், அந்த இறந்து போனவங்க அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சி அப்போ வந்த புதுசில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பொழுது, இந்த சம்பவங்கிறது போன ஆட்சியில் மட்டுமே நடக்கலை எங்கள் ஆட்சியிலும் நடந்தது என்பதை நாங்கள் வெட்கத்தோடு ஒப்புக்கொள்கிறோம், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை, கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகிறது திமுகவுடைய ஆட்சி வந்தால் மே மாதம் வந்ததுன்னா, ஆனால் இன்னமும் முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. மதுரையில் 3 பேர் இறந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். சிவகுமார் என்கிற ஒருவர் வந்து இறங்கியிருக்காரு, அவரை காப்பாற்றுவதாக லட்சுமணன் சரவணன் அப்படின்னு இறங்கி 3 பேர் விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும். கழிவுநீர் தொட்டி அப்படின்னாலே விஷவாயு தாக்குவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 90% வாய்ப்புள்ள ஒரு விஷயமாகத்தான் இருக்குது, ஒரு 10% மட்டும்தான் தப்பிப்பிழைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த பணிகள் வந்து முறைப்படுத்தப்படுவது சமயங்கள் வந்து என்னென்னா அரசு அலுவலகங்களில் செப்டி டேங்க் அடைக்கிறப்பையுமே கூட தனியார்களை வந்து கூப்பிட்டு தனிநபர்களை அழைத்து வந்து இறக்குவது அப்படிங்கிறது தொடக்கதையாக இருக்கிறது. சில இடங்களில் மட்டும்தான் கும்பகோணம் ராஜ்மான சில இடங்களில் அந்த ரோபோ இதெல்லாம் வைத்து வாங்கி வைப்பது இருக்கிறது. சென்னை ஐஐடியில் அதுக்காக ஒரு மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்க. இருந்தாலும் இது பரவலாக நடைமுறைப்படுத்தப்படுவதே இல்லை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவாகிட்டு போகுது, மனித உயிரினுடைய விலை என்பது அதை விட குறைவு அப்படின்னு நினைப்பது மிக மிக ஒரு மோசமான உணவம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட விஆர்ஜி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன பொறுப்பாளர் ரமேஷ் அப்படிங்கிறவருமே கைது பண்ணியிருக்காங்க. இது கைது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லிய 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இதற்காக கடந்த 1 வருடங்களில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, ஏன் இன்னும் இது நடந்து கொண்டே இருக்கிறது, ஏன் கமர்ஷியல் பில்டிங்ஸ் ஆகட்டும் வீடுகளாகட்டும் ஏன் இன்னும் மனிதர்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள், அப்போ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுது, ஒரு விபத்து ஒரு மரணம் அப்படிங்கிறப்ப அது சார்ந்த இல்லை அது தொடர்புடைய 2-3 பேரை கைது செய்வது அப்படிங்கிறது அதற்கான தீர்வு தானே ஒழிய இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற இதுக்கான இந்த பலிகளுக்கான ஒரு முற்றுப்புள்ளியா அப்படின்னா கிடையவே கிடையாது. தமிழக அரசு இது குறித்து விரைவில் ஒரு முடிவெடுக்க வேண்டும், இல்லாட்டி இது வெறுமனே ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக தான் தமிழக முதல்வர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாரா, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆக்ஷன்கிறது வெறுமனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதோட அரெஸ்ட் மட்டுமே இல்லாமல் இனி இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிறத நம்ம தவிர்க்கவே முடியாதானா, இதெல்லாம் வந்து அலையா மரணங்கள், இப்படியான ஒரு மரணம் ஏன் ஒருவருக்கு நடக்க வேண்டும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தரை நானே வந்து சார் அவனை சுட்டு வீழ்த்துங்க சார் அப்படின்னு சொல்லுவேண்ணா, சத்தியமாக சொல்ல மாட்டேங்க. அப்போ நம்ம வந்து இது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், உங்களுக்கு வேணாலும் சாதாரண இடமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது கோயில் தெரியுமா அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இக்கெடுக்கட்டா எனக்கு என்னங்கிற அர்த்தம் தானே. நிச்சயமா எதை சொல்ல வரீங்க நீங்கள், சசிகலா மேடம் நேற்று தியாக தலைவி சின்னம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
உங்களுக்கெல்லாம் வேணா கொடநாடு எஸ்டேட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கட்டிடமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது கோயில், எங்களுக்கு அது கோயில். அந்த கோயில்ல இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப, சசிகலாக்கு மூணு கோயில் இருக்கு, மயஸ்கான், சிறுதாவூர் பங்களா, அதுக்கப்புறமே வந்து கொடநாடு எஸ்டேட் சமாதி. அது வந்து ஒரு சின்ன கோயில் அப்படின்னு வச்சுக்கலாம், வந்து ஒரு தெருவோரத்தில் இருக்கக்கூடிய கோயில் நினைக்கலாம். பட் பெரிய கோயில், பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னா இந்த மூன்று கோயில்கள் தான். ஸோ அப்படியான ஒரு இடத்துல இப்படி ஒரு கொலைச்சம்பவம் அப்படிங்கிறத எங்களால் வன்னிக்கவே முடியாது. அதை செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அப்படிங்கிற அந்த சொர்ணாக்கா அப்படிங்கிற கையெழுத்தையும் கீழே போட்டிருக்காங்க. வழக்கம் போல் அண்ணா ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோ, ஜெயலலிதா ஃபோட்டோ, அந்த லெட்டர் பேடு எல்லாமே வச்சு இரண்டு பக்கம் அறிக்கை அளவு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி நீ சிக்க தான் போற, அதை நான் பார்த்து ரசிக்கத்தான் போறேன் அப்படிங்கிற ஃபீல் இருக்குல்ல. ஆமா, கிட்டத்தட்ட வந்து இரண்டு நாட்களாக லஞ்ச் பிரேக் விட்டுட்டு 10 மணி நேரம் விசாரணை, வந்து 4.5 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 5.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் விசாரணை சசிகலாவை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க, ஏன்னா இந்த சம்பவம் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கிறது இவங்க ஜெயிலில் இருந்தப்ப நடந்தது. உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கே 10 மணி நேரம் விசாரணை பண்ணிருக்காங்க. அந்த ஓம் பக்கத்து காவலர்களையா எங்களுக்கு வந்து ரொம்ப விசுவாசமானவர் அப்பெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னன்னா முழுமையான விவரங்கள் இன்னும் வரல. ஒரு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு இதுல வந்து சிக்கல்கள் இருக்கிறது, ஏன்னா வந்து அவங்க தொடர்பான நிறைய கடிதங்கள் பத்திரங்கள்லாம் கொடநாடு எஸ்டேட்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அது காவல்துறை தரப்பிலோ அல்லது சசிகலா, சசிகலாவுடைய வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் இவங்க தரப்பில் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரியான உறுதியான தகவல் எதுவும் வரல. அந்த 10 மணி நேரம் விசாரணை முடிஞ்சு வெளியில் வந்து வாஷ்பேஷில் முகம் கூட கழுவாமல் விட்ட அறிக்கை தான் நீங்கள் சொன்ன ஒரு அறிக்கை. ஆக மொத்தம் வந்து இப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும், இப்போ ஆறுமுகசாமி ஆணையம் அந்த விசாரணை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஆஜராகியிருக்காங்க, அதுக்கப்புறமேல ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகிட்டா, அப்படி ஆஜராகாத ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்குமே கூட அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இதில் எடப்பாடி பழனிசாமியையும் வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சயான்கிறவர் வந்து ஏற்கனவே ஒரு முறை வந்து டிவியில் பேட்டியே கொடுத்தார் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் ரெண்டு கேஸ்லையுமே சிக்காமல் இருக்க அந்த மூணு தொட்டவர் யாருங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி. அநேகமாக அடுத்து இந்த கொடநாடு கொலை கொள்ளையாக இருக்கட்டும் அல்லது ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணையாக இருக்கட்டும், பாருங்கள் அதை இவ்வளோ நாள் அதை வந்து ஆணையங்கிறது விநாயகங்கிற மாதிரி வாயில் வர அளவுக்கு நீண்ட காலமாக நடந்திருக்கிறது. இந்த ரெண்டு விசாரணைகளுமே எடப்பாடி பழனிசாமி பங்கெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. இதுக்கடையில் டிடிவி தினகரன் வந்து இவங்க கூப்பிட்ற மாதிரி தெரில அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படி போல இருக்கு. நாங்கள் சசிகலாவை பொதுச் செயலாளர் ஆக்கி அதிமுகவை மீட்டெடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜெர்க்காகி மீட்டெடுப்போம்னா நாங்கள் காலாட்படை குதிரைப்படை இதெல்லாம் கொண்டு போய் மீட்கப்படுறது கிடையாது, நாங்கள் வந்து தேர்தலில் எங்களுடைய வெற்றியை நிரூபித்து அதிமுக மீட்டெடுப்போங்கிறாரு. அது எப்போ நிரூபிப்பார், எப்போ மீட்டெடுப்பார்னு தெரியல. அதுவும் எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து பரப்பன அகரஹாரம், அந்த ஜெயிலில் இருந்தப்போ தான் சசிகலா மேடம் இந்த ஷாப்பிங்லாம் போனாங்கல்ல, பயங்கரமாக காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு, அந்த மாதிரி இந்த இரண்டு கட்ட விசாரணை, லஞ்சுக்கு முன்னாடி, லஞ்சுக்கு பின்னாடி. லஞ்சுக்கு முன்னாடி கேஜிஎஃப் 2, லஞ்சுக்கு அப்புறம் பீஸ்ட்டும் பார்த்துட்டு வெளியே வந்திருப்பாங்களோ. அந்த 10 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறீங்களா, வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்ன முழுமையான தகவல்கள் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இல்லை ஓ பன்னீர்செல்வம் மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு வந்து அக்காவும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னார் இல்லையா, அம்மா அவங்க தியாகத்தலைவி மேலே எனக்கு மிக உரிய மரியாதை இருக்கிறது யாருமே சந்தேகப்படுறது கிடையாது. கொடநாட்டில் ஒரு எஸ்டேட்டே கிடையாதுங்கிற மாதிரி இவங்க எதுவும் பதில் சொன்னாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஒரு முழுமையான விவரங்கள் வந்தால்தான் தெரியும். ஆனால் இது வந்து ஒரு மர்ம கதை மாதிரி போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டு ஆட்சி, ஒரு ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்து ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகு இப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இதுவாது இப்போதைக்கு நடந்த சம்பவங்கள், ராமஜெயம் கொலை வழக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வழக்கு, அதுவுமே வந்து 10 ஆண்டுகளாக விசாரணை போகுது போய்கிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் இது வரைக்கும் எந்த விதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் விசாரணையை மாற்றப்பட்டு இப்போ வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதிலையுமே தகவல் தெரிந்தால் 50 லட்சம் ரூபாய் பரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் தெரிவிங்க. 50 லட்சம் ரூபாய் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 50 லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன கிடைச்சிருக்குமோ, இப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். பண மதிப்பே மாறி இருக்கும் 10 வருஷத்தில். இல்லை இப்போ அறிவிச்சிருக்காங்க 50 லட்சம், 50 லட்சம் இப்போ 50 லட்சம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட லிட்டர் பெட்ரோல் வாங்கலாம் நீங்கள், அதனால் காரே வாங்கலாம் இல்லையா, ஏன்னா நைனா நாகேந்திரன் வர கார் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து எம்எல்ஏக்கெல்லாம் ரொம்ப ஏழையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து கார் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கா. அப்படி ஏன்னா இப்போ நீ இந்த ஐடி ஊழியர்களுக்கெல்லாம் கார் தராங்க இல்லையா, அப்படி இருக்கிறப்ப எம்எல்ஏக்கள் அது நைனா நாகேந்திரன்லாம் வந்து எப்போ வேணாலும் பிஜேபி போட்டு வெளியில் ஏடிஎம்கே போவாருங்கிற மாதிரி, ஆனால் அந்தளவுக்கு ஒரு விசுவாசமான ஊழியராக இருக்கிறனால கார் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அப்பா வந்து வழக்கம் போல் கிண்டடிச்சிருக்கு அப்படி சபாநாயகர். என்ன அப்படின்னா, நீங்கள் கார் கேட்குறதெல்லாம் இருக்கட்டும், மத்திய தொகுப்பில் நீங்கள் வேணால் காசு வாங்கி கொடுங்க, கார் என்ன ஜேசிபி புல்டோசரே வாங்கி தரேன், நீங்களும் போய் நாலு பேர் இடிங்கிற அளவுக்கு கேஷுவலாக பதில் சொல்லியிருக்காப்பட. உண்மையாகவே எம்எல்ஏக்கள் இவ்வளவு ஏழைகளாக ஒரு கார்
கார் கூட எல்லாமே சென்னை வரைக்கும் வராங்க. இன்னும் இந்த காமராஜர் கக்கன் வழியிலே நாங்கள் பஸ்ஸிலே எங்களிடம் இருந்தது ஒரே ஒரு சட்டை தான், அதையும் வெளியே காய போட்டு விட்டு பஸ் கம்பியில தான் காய போட்டிருந்தோம். அந்த பஸ்ல வந்து இங்கதான் சட்டை மாத்திட்டே உள்ள வந்தவங்க ரேஞ்சுக்கு தான் எம்எல்ஏக்கு நிலைமை இருக்கா. அது நைனா நாகேந்திரன் மினிஸ்டராகவும் இருந்தாரு அப்படிங்கிற அடிப்படையில வந்து அவர் அதே வச்சிருப்பாரு. ஆமா, அதனால வந்து அவர் ஏழையாக இருப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. வாங்க ஏழைகளை வாங்க, உங்களுக்கு கார் வாங்கி தருவாங்க. மறுபடியும் மாஸ்க் வருகிறது, டெல்லியில் வந்து அபராதம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்திலையும் அபராதம்னு சொல்லி நேற்று ஒரு 11-12 மணி வாக்கில், அதாவது எல்லாரும் வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் மாஸ்க் போடாமல் அசால்ட்டாக வந்திருக்கிற நேரத்தில் அறிவித்தார். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். மறுபடி மாஸ்க், அப்புறம் மறுபடி லாக்டவுன், மறுபடி கறிக்கடையை பிளாக்ல வைக்கிறது, கறியை வந்து பிளாக்ல வைக்கிறது, இப்படியே போயிருமா நம்ம வாழ்க்கை? சூரிய வம்சம்ல அந்த குட்டி குழந்தை யானை மேல உட்காந்தோடனே என்னப்பா ஜாலியா இருந்துச்சா இப்ப இறங்கு அப்படின்னு சொல்லி சீனியர் சரத்குமார் இறக்கி விட்டுருவாப்புல. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. ஒரு 3 எல்லாம் ஜாலியாக இருந்தீங்களா மாஸ்க்கெல்லாம் இல்லாமல், இப்போ மறுபடியும் மாஸ்க் போடு அப்படிங்கிற டோனில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சரி கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சீனா மலேசியா மாதிரியான இடங்கள்லாம் நம்பர்ஸ் அதிகமாகுது. மா சுப்பிரமணியன் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வட மாநிலங்கள்லேருந்து தான் இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிறனால வட மாநிலத்திலேருந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு கொரோனா சோதனை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த விக்ஸுன்னு எழுத ஆரம்பிச்சு. அமித்ஷா பாண்டிச்சேரி வராங்க, சரி அவங்க சொல்ல. ஆனால் யூகேல தான் ஒரு 2 நடந்து பயங்கரமாக வேகமாக ஏறிட்டு இருந்துச்சு, அங்கே இப்போ கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அதனால நமக்கு ஒருவேளை இப்போ ஆரம்பித்து ஏறிச்சுனா கூட நமக்கு ஒரு ஜூனில் கம்மியாயிருவாங்க. இந்த ஒமிக்ரான் ஒமிக்ரான் டெமிக்ரான்ல இதில் என்ன பேர் வச்சிருக்காங்க, இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கலாம் தெரியல. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு நாமளே தாங்க முடியாமல் புத்து புத்துன்னு விழுகிறோம். இந்த கொரோனா பாவம் எப்படி தான் சென்னை வெயிலையும் தாங்கி இன்னும் இதெல்லாம் பரப்புதுனே தெரியல. மோடி மாதிரி அவங்க ஊரில் யாரோ இருப்பாங்க போல, அதையே தாங்கினது இதை தாங்க மாட்டேனான்னு ஜாலியாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஷோடைய லாஸ்ட் செக்மெண்ட் இது தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள் என்ன அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்மளுடைய பார்வையாளர் ஜாஃபர் அப்படிங்கிறவர் ஒரு மெயில் பண்ணியிருக்காரு. அவருடைய மகளுக்கு 9 பிறந்தநாள். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பேரை எழுதவில்லை. ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு பிறந்தநாள். ஸோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜாஃபர் அவர்களின் மகளுக்கு. இன்றைக்கி நிறைய பிரபலங்களுக்கு பிறந்தநாள். அது இல்லாமல் கமெண்ட்டில் 2-3 பேர் வந்து புது அக்கௌண்ட்லலாம் யூஸ் பண்ணி சும்மா நக்கல் பண்ணுறதப்போ கூட 2-3 பேர் கண்டுபிடிச்சி, பாஸ் நீங்களாம் வேறு அக்கௌண்ட்டில் தானே திட்டிகிட்டு இருப்பீங்க, இப்போ என்ன புது அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னு திட்டுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் திட்டது கூட பிறப்பு தெரியுது. ஆமாம், கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசிச்சு அடுத்த முறை ட்ரை பண்ணுங்கள் பாஸ், உண்மையாகவே காமெடியாக இருக்கும் உங்களோட. சரி, நெக்ஸ்ட், இன்றைக்கி செலிபிரிட்டி நிறைய பேருக்கு பிறந்தநாள். நிறைய பேருக்கு இன்று பிறந்தநாள். ஒன்று வந்து குத்தூசி குருசாமி அவருக்கு பிறந்தநாள். பெரியாருடைய தளபதியாக இருந்தவர், திராவிட கழகத்துடைய பொதுச் செயலராக இருந்தவர், பிறகு பெரியாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக வந்தார். இருந்தாலும் கடைசி வரைக்கும் பெரியாரனுடைய தலைவர் அப்படிங்கிறவர். அவருடைய ரைட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கும் படித்தாலுமே ஒரு நவீனமாக இருக்கும். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். குத்துசி குருசாமியை கொல்லைப்புற வழியாக நுழைந்து ஆட்சியை பிடித்தது அப்படிங்கிற ஒரு பேச்சு எடப்பாடி பழனிசாமி காலகட்டம் வரைக்குமே வந்து புகழ்பெற்றிருக்கலையா, அது முத முதல்ல வந்து எழுதினவர் குத்துசு குருசாமி, கொல்லைப்புற வழியாக அப்படிங்கிறத வந்து. அதுக்கு பிறகு அந்த காயினேஜ் ரொம்ப பிரபலமாகி நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவர் யாருக்கு எழுதினாரு? ராஜாஜிக்கு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே வந்து கொல்லைப்புற வழியாக தான். அவர் தேர்தலையும் நிற்கல, கட்சி வந்து மெஜாரிட்டியும் கிடைக்கல. 1900 அந்த காலத்து நிர்மலா சீதாராமன். ஆமாம், அந்த காலகட்டத்தில் அப்படி வந்தவர் ராஜாஜிங்கனால அப்படி எழுதினார். பின்னால் வந்து அது வந்து பயன்படுத்தியது பலசருக்கு முட்டை அப்படிங்கிறத எழுதக்கூடிய காலம். அது அந்த காலகட்டத்தில் ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது. குத்துசு குருசாமியுடைய மனைவி குஞ்சிதம் குருசாமி, அவங்க தான் வந்து பாரதிதாசனுடைய முதல் கவிதை தொகுப்பை வந்து வெளியிட்டவங்க. அவங்கள பற்றி நிறையவே பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறனால குத்துசு குருசாமி மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு சமூக சிந்தனையாளரை நினைவு கூற வேண்டிய தருணம். அடுத்து வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பின்னணி பாடகி, நீண்ட காலமாக பின்னணி பாடகியாக இருக்கக்கூடிய ஜானகி அவருக்கு பிறந்த நாள். அதே மாதிரி மனோஜ் பாஜ்பாய் அவருக்குமே பிறந்த நாள். ஜானகி அப்படின்னு வந்து கிட்டத்தட்ட எப்படி வந்து பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு இணை எம்எஸ் விஸ்வநாதன் காலகட்டத்தில் இருந்துச்சோ, அதே மாதிரி இளையராஜா காலகட்டத்தில் வந்து நீண்ட காலம் எஸ்பிபி ஜானகி, யேசுதாஸ் ஜானகி அப்படின்னு, அப்புறம் சித்ரா வந்தாங்க, ஒரு நீண்ட காலம் ஆக்கிரமித்தவங்க. ஆக்சுவலாக வந்து பெரிய சீனியர் அவங்க வந்து அந்த கொஞ்சம் சலங்கை படத்தில் சிங்கார வேலனை தேவா அதில் அறிமுகமானாங்க. ஆனாலும் அதற்கு பிறகு இளையராஜா காலகட்டத்தில் தான் பெரிய அளவில் அவங்க வந்து மீண்டும் வந்தாங்க. அதாவது ஒரு சிறுங்கார ரசம் சொட்டக்கூடிய ஒரு நேத்ராத்திரி அம்மா மாதிரியான பாடலாக இருந்தாலும் சரி, அல்லது சின்ன சின்ன வண்ணக்கோயில் மாதிரியான பாட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லிவாசமாக இருக்கட்டும், ஒரு மெலடியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த அதில் வந்து தனித்து தன்னுடைய குரலை வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு பாடகி அப்படின்னு சொன்னால் அது ஜானகி அம்மா தான். உங்களுக்கு ஜானகியுடைய பாடல் பிடிச்சது? நிறைய பாடல்கள் இருக்கா, காரில் வச்சிருக்கேன், எந்த பாட்டுன்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. நிறைய பாடல்கள் நைனா நாகேந்திரன் வாங்கி கொடுத்த காரா,
எங்கெங்க வாங்கி கொடுக்குறாங்க. சரி, அப்புறம் மனோஜ் பாஜ்பாய்க்கு பிறந்த நாள். பாலிவுட் நடிகர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு நல்ல பாலிவுட் நடிகர் அப்படின்னா அதுக்கு அழகே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கூட்டு வந்து மண்டமண்டியாக கொட்டி ஒரு உப்மா ரோலை கொடுத்து முடிச்சு விடுவாங்க. ஆனால் இது நான் வன்மையாக கண்டுக்கிறேன், அது பாலிவுட் மட்டுமல்ல கேரளா வரைக்கும் அது பொருந்தும். ஆமாம், கேரளா வரைக்கும் பொருந்தும். இப்போ பீஸ்ட்ல பண்ணுமே சைன் சாம் சாக்கோ அப்படின்னு ஒருத்தர் அங்கே நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தாப்புல அவர் வந்து பண்ணி பண்ணாங்க. நடிகர்லாம் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தாங்க. அதெல்லாம் அவர் நடக்கும். இவர் வந்து அஞ்சான் படத்தில் வில்லனா வருவாப்புல. இது ஒரு கொடூரமான எக்ஸாம்பிள் தான். ஸ்டில் ஃபேமிலி மேன் அப்படிங்கிறதுல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. கத்துக்கிட்ட முட்டை வித்து இறக்கி வச்சிருப்பாரு அந்த படம் தான். மனோஜ் பாஜ்பாய் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர். இப்போ இருக்கிற பாலிவுட் நடிகர்களில் நடிக்க தெரிந்த நடிகர்கள் அப்படின்னு நம்ம பட்டியலிட்டோம்னா அதில் முதல் இரண்டு இடங்களில் வரக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு நடிகர். அவருடைய நிறைய நல்ல படங்கள் இருக்குது. ஜானகின் பாடல்களில் பிடித்த பாடல் அப்படிங்கிறது இந்த இன்விடின் டைம் கேப்பில் யோசிச்சு நெஞ்சிலே நெஞ்சிலே பாடல் ரொம்பவே பிடிக்கும். அந்த பாட்டு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடித்த பாடல்கள், ஆமாம், உங்களுக்கு பிடித்த ஜானகியுடைய பாடல்களாக இருந்தாலும் சரி, மனோஜ் பாஜ்பாயோட படங்களாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சம்மர் ஹாலிடேஸ சந்தோஷமா கொண்டாட ஆசையா? 5 டேஸ் கிராண்ட் துபாய் வெகேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. வழங்குவோர் GT ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.